வானத்திலையும் எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. அவங்க உங்க வார்த்தையை பலிக்கட்டும்னு சொல்லிட்டா அது யாருக்கும் நல்லது இல்லமா? யாருக்கும் நல்லது நடக்காம போயிடும். யாருக்கு நல்லது நடந்தாலும் உனக்கு மட்டும் நல்லது நடக்காத. நீ எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லம்மா, ஆனா பெரிய ஐயா. ஏய் வாய் மூடி. எப்ப பார்த்தாலும் பெரிய ஐயா பெரிய ஐயான்னு நான் கட்டிக்க போற ஒரு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த அர்ச்சனை எல்லாம் எதுக்கு, என்ன நோக்கத்தோட நீ பண்ணிக்கிட்டு இருக்க? பாக்கறதுக்கு ஒண்ணு தெரியாத அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு உன் மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி. இல்லத்த, அது வந்து பார்வதி, நீ உன் தகுதிய புரிஞ்சுகிட்டு உன் லிமிட்டுக்குள்ள இருந்தா உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? முழு எபிசோடையும் ஜீ ஃபைவில் காணுங்கள். அத்தை, இன்னும் கோயில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பார்வதி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உன் தகுதிய புரிஞ்சுகிட்டு உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொல்லிருக்கேன். இவ்வளவு சிம்பிள் விஷயம் ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு, படிப்பறிவு இல்லாத பொண்ணு, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கறா. அதுவும் இல்லாம பார்வதி இப்போ டிப்ரெஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். பார்வதிக்கு டிப்ரெஷனா? என்ன சொல்ற நந்தினி? பார்வதி படிக்காத பட்டுக்காட்டு பொண்ணு, அவளுக்கு நம்ம வீட்டுல சமையல் பண்றதே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுக்கு பிடிச்ச மெனுவ ரெடி பண்ணணும், கேர் பண்ணணும், அப்புறம் பிராண்ட் அம்பாசிடர் பொறுப்பு வேற. அதுக்கு அவ தன்னை தயார் பண்ணிக்கணும். சமையலாவது பரவாயில்ல, பிராண்ட் அம்பாசிடர் அவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஜாப். ஆனா அதையும் பார்வதி சரியாத செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. பாவம் பார்வதி, அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாளோ. பார்வதியோட படிப்புக்கும் திறமைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் அத்தை. அத பேலன்ஸ் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குதா செய்யும். பார்வதியால உங்க வார்த்தைய ஆதி வார்த்தைய தட்ட முடியாது. அதனால நீங்க இன்னும் எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும் பார்வதி மாட்ட முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டா. பார்வதிக்கு அவளோட தகுதிய பிரிச்சு பாக்குறதுலயே அவளுக்கு ஒரு குழப்பம் இருக்கத்த. பார்வதி வீட்டு சமையல்காரியா இல்ல பிராண்ட் அம்பாசிடரா? அவ யாரா நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதுல ஒரு தெளிவு இருந்தா தானே அவ லிமிட் என்னன்னு அவ புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு, பார்வதி சமையல்காரியா இருக்கட்டும் இல்ல பிராண்ட் அம்பாசிடரா இருக்கட்டும், ரெண்டையும் பார்வதியால சமாளிக்க முடியாதத்த. ஏதோ என் மனசுல தோணுச்சு சொன்னேன், அதுல ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ சரியாதான் பேசியிருக்க. பார்வதி விஷயத்துல சரியான முடிவை நான் எடுக்கிறேன். இது பொம்மை கண்ணா இல்ல ஏதாவது பொண்ணோட கண்ணான்னு தெரியல, ஆனா ஆதியை நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. அதுவும் ஆதி உன்னை மேஜிக் மெடிசன் நம்புற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. எனக்கு சொந்தமாக போற ஆதி என்னை மட்டும்தான் ரசிக்கணும். ஆதி ரசிக்கிறது பொம்மை கண்ணா இருந்தா கூட
அதை என்னால பொறுத்துக்க முடியாது. சில பேருக்கு காதல் கண்ணில் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஒருவேளை நீ பொண்ணா இருந்தா ஆதிக்கும் அப்படி நடந்துட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆதி இனிமே ஒன்ன ரசிக்க கூடாது. ஏன் கண்ணத்தான் ரசிக்கணும். இந்த டிசைன்கே ஒரு தனி அழகு வந்திருக்க. என் அம்மாக்கு அப்புறம் நான் அதிகமா சென்டிமெண்ட் அட்டாச்சா இருக்கிறது இந்த லோகோவோட தான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சில பேர் என்னென்னமோ விட்டு கொடுக்கறாங்க. நீங்க எனக்காக இந்த லோகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாரு நந்தினி, சென்டிமெண்ட்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனா எதுக்காகவும் சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி நீதான் தெரியாம இருக்கும் போதே ஆதி அந்த கண்ணை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது நீதான் தெரிஞ்சா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. உன் கண்ணை அலட்சியப்படுத்தின என்ன அவரு வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு கிடைக்காம போயிடுவாரு. அப்படி நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்கிருந்தோ வந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றல்ல. எந்த கண்ணு என் கண்ணுல வெறுப்ப உண்டாக்குச்சோ, எந்த கண்ணு எனக்கு சொந்தமானவர என்னை விட்டு விலக வைக்குதோ, எந்த கண்ணு என் இதயத்துல வலிய ஏற்படுத்துச்சோ, அந்த கண்ணு இருக்கவே கூடாது. அந்த கண்ணு ஒரு வழி பண்ணாதான் என் மனசு அமைதியாகும். அது வரைக்கும் அமைதியாகாத. முழு எபிசோடையும் ஜி ஃபைவில் காணுங்கள்.